ஸ்ரீ மகா குருப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் ஜிம் டிவியின் நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமைய எல்லாம் வலை இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மளுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம லலிதா தேவி மேல இருக்குற அர்த்தத்தோட பாட்டுட்டு இன்றைய நீடிக்கரைக்கு செல்வோம் சமாான விளக்கம் தாபற்றி சந்தப்த சமாஹாடன சந்திரிகா அதாவது யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவட பக்தர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாலோ அவளை எல்லாம் காப்பாற்றுவானோ லலிதா தேவி பக்தர்கள் காப்பாற்றுவாளா பக்தர்களா அவளையும் மட்டும் லலிதா தேவி ஆனா பக்தர்களை காப்பாற்றி அவள இடையூர்ல இருந்து காப்பாற்ற அளவுக்கு அந்த தரம் அந்த குவாலிட்டியில வந்து காப்பாற்ற மாட்டாலாம் பக்தர்கள் இல்லாத வாழ அதனால நம்மளுக்கு வந்து வாழ்க்கையிலும் கெட்டடா நடக்கூடாது வாழ்க்கையில கெட்டடா நடந்ததுன்னா பகவான் அனுகிரகம் வேணும்னா அவர் மேல பக்தி செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றா தாப்பற்றியா சந்தக்த சமா கலாடன சந்திரிகா தருணி தாப்பசாராட்டியா தருணி அதாவது யார் ரொம்ப இளம் வயிற்றுல இருக்காளோ அவளுக்கு நமஸ்காரம் லலிதா தேவி இளம் வயதுல இருக்கா ஒரு இளம் பெண்ணாக இருக்கா தருணி தாபசாராத்யா அதாவது தபஸ் செய்கிற இந்த முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் லலிதா தேவி லலிதா தேவி தான் அடையணும் அப்படின்னு வேண்டாம் தருணி தாபசாராத்யா தனுமத்யா தமோபகா அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தமஸ் தாமச குணத்தை வந்து அழிக்கலாம் நம்மளோட லலிதா தேவி நம்மளை ஆக்டிவா சத்வ குணத்தோட வச்சிருக்காங்க லலிதா தேவி அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இது உண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன நீடிக்கலை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் குட்டி திருடன் அப்படின்னு தலைப்பில் ஒரு நீடிக்கலையை பார்க்கலாம் இப்ப இந்த கடை எப்படி ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டா இது ஒரு சிட்டி இது ஒரு நகரம் நகரத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்கு நிறைய வீடுகள் வந்து இருக்கு இந்த நகரத்தை வந்து அந்த நாட்டில் இந்த நகரம் எங்க இருக்கோ அந்த நாட்டில் வந்து செல்வாக்கான நகரம் தான் வந்து நிறைய செல்வம் இருக்கு அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கா அந்த நகரத்துல இருக்கிறவா அதனால அப்படி இருக்கும்போது இந்த நகரத்துல மட்டுமே மட்டும் அஞ்சாறு பேங்க் இருக்கு ஏன்னா அவ்வளோ செல்வம் இருந்தால் எல்லாத்தையும் எல்லாரையும் பா பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அதனால இந்த நகரம் வந்து ஒரு திருடனோட கண்ணில் பட்டுருட்டு அவன் ஓரக்கண்ணில் நகரத்தை பாட்டு நான் இங்கே கொள்ளையடிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றான் உடனே அவன் வந்து போறான் ஒரு வீடை பாக்குறான் அந்த வீட்டுல இருந்தவன் எவ்வளவு முட்டாளா இருந்திருந்தால் அவன் வீட்டை தொடர்ந்து விட்டே போயிட்டான் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டா அவனுக்கு இப்ப காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டை தொடர்ந்து விட்டு போறான் ரோட்ல நடந்து போனான் அந்த திருரன் இட பாக்குறான் பாட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ள போற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வரான் எல்லாம் தங்க கட்டிகள் இருக்கு அதே நேரத்துல இது ச சில்வர் இருக்கு நிறைய இருக்கு அந்த வீட்டுல எல்லாத்தையும் வந்து அழித்து வரான் அழித்து வந்துட்டு ஒரு நடிக்கரை ஓரத்துல வந்துட்டு உட்கார்றான் உட்காரும் போது அவனுக்கே வந்து ஒரு ஞாபகம் வருது ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா அவன் சின்ன பையனா போது அவனோட அம்மா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா வினை விளைத்தவன் வினை அறுப்பான் யார் தப்பு செய்யறாலும் அவளுக்கு தப்பு தான் நடக்கும் அதே நல்லடை செஞ்சா அதை விட இரண்டு மடங்கு நல்ல நடக்கும் கெட்டடு செஞ்சா வாழ்க்கை அழிந்து போயிடும் அந்த வாழ்க்கையை முழுக்க அந்த கெட்டதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து அவன் அம்மா சொல்லியிருக்கா அது சின்ன போது அவனை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாததுனால இப்போ வந்து அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான் ஒரு நடிக்கரை ஓரட்டுல இமே இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு சிறு சி இது சின்ன பையன் வரான் அந்த குட்டி பையனை பாட்டுறவுன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை நான் பண்ட பண்டோட விளையாடிட்டு இருக்கும்போது அதை எங்கேயோ தூக்கி போட்டுதான் இங்கே தான் இங்கேயோ வந்துட்டு கண்டுபிடிச்சி தரலாம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த திருடன் கண்டுபிடிச்சி தரான் அதுக்கப்புறமே என்ன நடந்தது நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்